அதாவது உங்களுடைய குர்ஆனில் பெண்கள்ட்ட இருந்து கேட்கிறாங்க, திருடினால் கையை வெட்டு, விபச்சாரம் செய்தால் கொலை செய், கொலை செய்தால் கொலை செய் என்று சொல்லப்பட்டு உள்ளது. இது ஒரு மனித உரிமை மீறல் இல்லையா? இது ஒரு காட்டுமிராண்டித்தனமான சட்டமாக உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்கிறாங்க. இஸ்லாத்துல உள்ள குற்றவியல் சட்டம், கிரிமினல் சட்டம் இருக்கு இல்லையா? இஸ்லாம்ங்கிறது ஒரு வழிபாடு மட்டும் சொல்லல, அரசியல் சட்டம்லாம் இஸ்லாத்துல இருக்குது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் திருடுறான்னு வைங்களேன், இதுவரைக்கும் கையை வெட்டணும். அவங்க விளங்கி கேட்டுக்கிறாங்க, இது உண்மை இஸ்லாத்துல இருக்குது, திருடுனா கையை வெட்டணும். விபச்சாரத்துக்கு மரண தண்டனை தான் இஸ்லாத்துல, கற்பழிச்சான்னு சொன்னா மரண தண்டனை தான் கொடுக்கணும், கொலை செஞ்சான்னா கொலைக்கு கொலைதான். இது இஸ்லாம் சொல்லுது. இது ஆட்சியாளர் செய்யணும், என்னை கொலை செஞ்சானு என் முகம் போய் கொலை செய்யக்கூடாது, கவர்மெண்ட் இதை செய்யணும். அதை நீங்க விளங்கிக்கணும், கொலைக்கு திருட்டுக்கு என் வீட்டை திருடணும், நான் முடிச்சு கையை வெட்டக்கூடாது. அரசாங்கம் அதுக்கு என்ன தண்டனை வழங்கணும்னு வரும்பொழுது திருடனால் கையை வெட்டணும் இப்படின்னு சில கடுமையான சட்டங்களை போட்டிருக்கு. இது மனித உரிமை மீறல்ங்கிறாங்க. அதாவது இப்ப மனிதன் தான் யாரு முதல்ல? இந்த திருட்டு பறி கொடுத்தான அவன் தான் மனுஷன், முதல் மனுஷன். அவன் மனுஷன் இல்லையா? திருடிக்கிட்டு போனா பாருங்க, அவன் தான் மனுஷன் நமக்கு தெரியுது. இப்ப நான் ஒரு 1000 ரூபாய் என் தகப்பனாருக்கு மருத்துவ செலவுக்காக வேண்டி மருந்து வாங்கிறதுக்கு பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டு இருக்கிறேன். அந்த மருந்து வாங்கி கொடுத்தா தான் என் தகப்பனார் பிழைப்பார். அடிச்சிட்டு போயிட்டான் ஒருத்தன், மருந்து வாங்க முடியல, என் தகப்பனார் செத்து போயிட்டாரு, நான் மனுஷனா இல்லையா? இப்ப இவன் என் கையில் அவன் கிடைச்சா நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளவு வேணாப்ப கையை வெட்டுங்க. பாதிக்கப்பட்ட நிலையில இருந்து நம்ம பாக்குறது இல்ல, எவனுக்கோ எவனோ திருடு கொடுத்தான்னு நம்ம வெளியே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். நாம திருடு கொடுத்தால் என்ன நிலையில இருப்போம்? இந்த கேள்வி கேட்ட அந்த சகோதரிட்ட இருந்து கழுத்துல செயின் அடிச்சுட்டு போயிட்டான். நீங்க என்னங்க பண்ணுவீங்கன்னு அவங்கள்ட்ட போய் கேளுங்க, கொண்டு விடுவேன் சொல்லுவீங்களா இல்லையா? அப்ப கொண்டு விடுவாங்கிறீங்கல்ல. அதான் இஸ்லாம் எதை பார்க்க தெரியுமா? தண்டனை கொடுக்கறதா இருந்தா எவன் பாதிப்புக்குள்ளா இருக்கிறானோ அவனுடைய உணர்ச்சியை தான் பார்க்கணும். வெளியேந்து பாக்குறவனுக்கு கைய வெட்டுறான்னு உங்களுக்கு தெரியும், கைய வெட்டுறான, யார் கைய வெட்டுறான்? அவன் நிலைமை அவன் மனசு இல்லையா? அப்ப இவனுடைய கையை வெட்டுறதுனால என்ன ஏற்படுது நன்மை நீங்க சிந்திக்கணும். தினம் 1000 பேருக்கெல்லாம் கை வெட்டுற நிலைமை வராதுங்க. நீங்க நினைக்கிறீங்க எப்படி வெட்டிக்கிட்டு இருந்தா எத்தனை பேர் கை இருக்கும்? ஒருத்தனுக்கு வெட்டி டிவியில காட்டினா அடுத்தவன் திருட மாட்டான், அதை நீங்க விளங்கிக்கணும். கை வெட்டுறது நடந்தது இப்ப ஏன் திருடுறான் தெரியுமா? சோத்துக்கு வழி இல்லைன்னா திருடிடுறான். என்ன 6 மாசம் கேரண்டி என்ன சோறு? திருடுறத எதுக்குன்னா ஜெயிலுக்கு போறதுக்குன்னே திருடுறாங்க. ஏன்னாட்டா இங்க சாப்பாட்டுக்கு வழி இல்ல, ஒழுங்கா நடந்தோம்னா திருடிட்டோம்னு வைங்களா, 6 மாசம் உள்ள இருப்பான். அவன் பாட்டுக்கு மணி அடிச்சா சோறு, மாசத்துக்கு 2 சினிமா, பெட்ஷீட்டு, அது இது சோப்பு, எல்லாம் எதுக்கும் கஷ்டம் கிடையாது. உள்ளக்கையே வேற என்ன வேண்டாம், கஞ்சாவுல இருந்து அப்படில இருந்து சாராயம் வரைக்கும் என்ன வேண்டாம் கிடைக்கும். இது ஒரு வாழ்க்கை. மாமியா வீடு பேர் வச்சிருக்கான், போயிட்டு வரும் வண்டி பாசையில், அதுக்கு பேர் என்ன? மாமியா வீட்டுல கூட அப்படி உபசரிக்க மாட்டாங்க. ஒரு தடவை தட்டை கவுச்சிட்டீங்கன்னா கஞ்சிவான் தாடைய பிடிச்சிக்கிட்டு. ஜெயில இருக்கிறவன் சாப்பிட மாட்டேன்னு தட்டு ஒண்ணு கொடுப்பான், தட்டை கவுத்துறதுதான் உண்ணாவிரதத்துக்கு அர்த்தம். ஜெயில ஜெயில வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்ல வேண்டிய, தட்டை கவுத்திட வேண்டியது, உண்ணாவிரதம் இருக்கிறான்னு அர்த்தம். தட்டை கவுத்தி விட்டோம், சூப்பரண்டு உரியார் வரு, அப்படியே சாப்பிடுமா சாப்பிடுமா, ஏன்னா கொஸ்டின் நான் மண்டே போட்டேன்னா ஆளுக்கு பதில் சொல்லி ஆகணும். மாமியா கூட அப்படி செஞ்ச மாட்டான், அதுக்குதான் மாமியா. இப்ப நிறைய திருடுவானா திருட மாட்டானா? பேப்பர்ல படிக்கிறீங்களா இல்லையா, 34 முறை சைக்கிள் திருடியவர் மீண்டும் கைது. வெக்கமா இல்லது நமக்கு? 34 தடவை சைக்கிள திருடி இருக்கான், 34 தடவை பிடிச்சி உள்ள போட்டுருக்கோம், 35வது திருடுறான். நீ இந்த தண்டனை என்னத்தை அவனுக்கு எதுக்கு தண்டனை கொடுத்தீங்க? எல்லாத்துக்கும் ஆட்சியாளர் செய்யனத நம்ம சொல்லத்தான் செய்யறோம், வற்புறுத்துறமே. போலீஸுக்கு அந்த அதிகாரம் இல்ல, போலீஸ் நம்ம சொல்ல முடியாது, நீதிமன்றங்கள் தான் தீர்ப்பளிக்கணும். நீதிமன்றங்கள் இஸ்லாம் சட்டம் சொல்றீங்களா? நாட்டில் போறது குற்றத்தை குறைப்பதற்கு இஸ்லாம் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடிய சட்டம். இஸ்லாமிய நாடுன்னு வச்சுக்கிறோமே, முஸ்லீம் திருநாள் கைய வெட்டுவோம், இந்து திருநாள் கைய வெட்டுவோம், கிறிஸ்துவ திருநாள் கைய வெட்டுவோம், நாத்திக திருநாள் கைய வெட்டுவோம், ஆம்பள திருநாள் கைய வெட்டுவோம், பொம்பளை திருநாள் கைய வெட்டுவோம். இது எல்லாம் இஸ்லாம் முஸ்லீம்களுக்குள்ள சட்டம் கிடையாது. இதை செய்வது குற்றங்களை குறைக்கும், அது பகிரங்கமா செய்யுங்க இஸ்லாம் சொல்லுது. இது காட்டுமிராண்டித்தனம் இல்ல. விபச்சாரம் இன்னைக்கு சொன்னாங்க, காட்டுமிராண்டித்தனம் விபச்சாரத்துக்கு மரண தண்டனை. இன்னைக்கு அதுதான் பார்லிமெண்ட்ல பெண்கள் பேசுறாங்க, இன்னைக்கு தன்னால பேசுறாச்சு. அந்த பெண்ணிட்ட கேட்கணுங்க, நீங்க வெளியே உட்காந்துட்டு இதுக்கு போய் மரண தண்டனையா? அவள்கிட்ட போய் கேளுங்க, அவளை கற்பழிச்சு அவளை அந்த பாடுபடுத்தினான அந்த ஒழுக்கமுள்ள பெண்ணிட்ட கேளுங்க, அவனை என்ன பண்ணணும் கேளுங்க. அப்ப இதே மாதிரி நம்ம தங்கச்சிக்கு அக்காவுக்கு ஏற்பட்டா என்னன்னு யோசிச்சு சிந்திங்க, நம்ம மனைவிக்கு இந்த நிலைமை ஏற்பட்டா என்னன்னு சிந்திங்க, தனக்கு ஏற்பட்டா என்னன்னு ஒவ்வொரு பெண்ணு சிந்திங்க. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதான் செய்வீங்க.
நீங்க அதாவது தன்னுடைய குடும்பத்தில் அப்படி நடக்காத வெளியே இருந்துகிட்டு கொடுமேம்பா. என் குடும்பத்தில் இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? அந்த உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காட்டி நான் வன்முறையில் இறங்குவேன். நான் என்னைய சொல்லல, நீங்க பாகிஸ்தான் விட்டுருங்க. உடனே கைய வெட்டிடுறான். வெளியே செல்ல வேண்டும் என்று தண்டனைகள் வந்து மனித உரிமை மீறப்படுதுங்கிறாங்க, அதை பத்தி மட்டும் கேளுங்க. பாகிஸ்தான்ல கேட்கலாம். சரி, ஒண்ணு ரெண்டாவது கோயில ஒண்ணு வேற. ரெண்டாவது உங்க அதாவது முஸ்லீம் கண்ட்ரி மொத்தம் 28-32 கிட்ட இருக்கு, சரியா கணக்கு தெரியல. மன்னிச்சுக்கோங்க, 55 முஸ்லீம் நாடு இருக்கு. சரி, ஆனா அந்த கண்ட்ரில ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, உண்மையா இல்லையா? அதாவது பாகிஸ்தான் இப்ப அணுகுண்டு தயாரிச்சது, அதை ஈரானுக்கு சப்ளை பண்ணிருக்கு. அது வந்து அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சு சொல்ல உண்மை. ஆப்கானிஸ்தானுக்கும் அது உதவி பண்ணு, தீவிரவாத வழக்க இந்தியாவிலும் தீவிரவாத வழக்க உதவி பண்ணுது. இப்ப இந்தியாவில காஷ்மீர் இருக்குது, காஷ்மீர்ல வந்து இருக்கிறவங்க முஸ்லீம்ஸ் அதிகமாக இருந்தாலும் இந்துத்துவம் இருக்கிறாங்க. அந்த முஸ்லீம்ஸ் இந்தியா சுதந்திரம் அடையும் போது நாங்க இந்து இந்தியா சைடு வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி கொடுத்தவங்க, அப்ப உறுதிமொழி தான் கொடுத்தாங்க, பத்திரம் எழுதுல, அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அவங்க உறுதிமொழி நீங்க மதிக்கல. இப்ப அங்க தாக்குதல் நடத்துறீங்க, அங்க மக்கள் சாப்பிட்டா அங்க மனிதா மண் சாவலையா? அப்ப அங்க நீங்க தாக்குறீங்களா? அப்ப உங்க இஸ்லாம் சட்டம் உங்களுக்கு இது பண்ணலையா? அவங்களே நீங்க ஆதரவு கொடுக்கறீங்க. இப்ப பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குது, ஐஎஸ்ஐ அங்க ஆதரவு கொடுக்குது. இப்ப கோயம்புத்தூர்ல குண்டு வச்சது, கோயம்புத்தூர்ல குண்டு வச்சது நீங்க பெருசா பேசுறீங்க. இப்ப அதுல கைது செய்யப்பட்டு இருக்கிற பாபா மதானி இவங்களுக்கு நீங்க கையை வெட்டுறீங்களா? அதுல கையை வெட்டினா நீங்க ஒத்துப்பீங்க, அவங்க ஆதரவு ஒத்துப்பாங்களா? இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அதாவது இஸ்லாமிய சட்டத்தினுடைய உயிரோட்டத்தை புரிந்து கொள்ளாதனால இந்த கேள்விகள் கேட்கப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு உயர்ந்த குலத்து பெண்மணி திருடிடுறாங்க, உடனே கையை வெட்டுமாறு நபிகள் நாயகம் ஆணை போட்டுறாங்க. அவங்க தான் ஆட்சித்தலைவர், கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகம் வெறும் மதத்தலைவர் மட்டும் இல்ல, அவங்க தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும், கையை வெட்ட சொல்லிட்டாங்க. உயர்ந்த குலம்ங்கிறதுனால நிறைய பேர் சிபாரிசுக்கு வர்றாங்க. உயர்ந்த குலம் நீங்க முத முதல்ல அப்பதான் அமலாகுது. அப்ப நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய அந்த பெண்ணுடைய பேர் பாத்திமா, இது திருட்டின பெண்ணுடைய பேரு. நபிகள் நாயகத்துடைய மகளுக்கு பேரு பாத்திமா தான். அப்ப சொல்றாங்க, என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் அவளது கையை நான் வெட்டுவேன். இதுதான் இஸ்லாம், நல்லா வழங்கிடணும். முஸ்லீமும் செஞ்சவன அவனை விட்டுருவங்களா? இல்ல, நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னா, உயர் குலத்து பெண்ணுக்காக பரிந்து பேச வர்றாங்க. இதற்கு முந்தி உள்ள சமுதாயம் நாசமாக போனது காரணம் என்ன தெரியுமா? தன் இனத்தவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களை மன்னித்து விடுவதும், மற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களுக்கு மாத்திரம் தண்டனை கொடுப்பதும் தான் முந்தைய சமுதாயங்கள் நாசமா போனதுக்கு காரணம். என் மகளே திருடினாலும் நான் கையை வெட்டுவேன், சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமம், இப்படி சொன்னது நபிகள் நாயகம். அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர, சில முஸ்லீம் பெயர் வாங்கி சில பேர் செய்யறதெல்லாம் ஒரு ஆதாரமா காட்டக்கூடாது. பாகிஸ்தான் இஸ்லாமிய அத்தாரிட்டியான நாடா? இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லி நவாஸ் ஷெரீப் சொல்றாருன்னா அவரு ஒரு அரசியல் நிர்பந்தத்துக்காக அந்த டிராமாவை போடுறாரு. இஸ்லாமிய ஆட்சி அவருடைய அந்த ஆடம்பரம் முதல் இஸ்லாத்துல உண்டா? இஸ்லாமிய ஆட்சின்னு சொன்னாலே அவர் பங்களாங்களாம வெளியே வந்துடணும். மக்கள் வரிப்பணத்துல சோத்துக்கு மட்டும்தான் காசு எடுத்துக்கலாம், சாப்பாட்டுக்கு மட்டும், வேற சேவைகளுக்கு எடுக்க முடியாது. 1000 ரூபாய் அவர் கவர்மெண்ட் வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். இப்படி இருப்பார் அவரு. முன்னும் 1000 கார் புடை சொல்ல அவர் போறது இஸ்லாமிய ஆட்சியா? அவன் அவன் தன்னுடைய லாபத்துக்கு இஸ்லாத்தை பயன்படுத்துவான். அந்த ஏவுகணை அமெரிக்கா போட்ட உடனே பாகிஸ்தானுக்குள்ளயும் ஒரு ஏவுகணை விழுது. ஏவுகணை விழுந்தவனே என்னடா நம்ம நாட்டுக்குள்ள அமெரிக்கா போட்டானு மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு போய் திரள்றாங்க. அவங்களை இப்ப ஆஃப் பண்றாங்க, மதத்தை சொல்லி ஆஃப் பண்ணிடுவோம். அவனும் உங்களுக்கு இஸ்லாத்துல நம்பிக்கை இல்லாதனால விளங்கிடணும். பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் ஆளலாம், முஸ்லீம் ஆளலாம், இஸ்லாத்துக்கும் அதுக்கு பாகிஸ்தானுக்கு சம்பந்தம் கிடையாது. இஸ்லாமிய ஆட்சி அங்க நடக்கல, இப்ப சொல்றதும் நடத்துறதுக்கு இல்ல, நல்லா விளங்கிடணும். இப்ப சொல்றதும் இஸ்லாமிய ஆட்சி நடத்துறதுக்கு இல்ல, அதை நல்லா விளங்கிடணும். பாகிஸ்தான் ஒண்ணு. ரெண்டாவது ஆப்கானிஸ்தான் காஷ்மீர் விஷயத்தை வேற சொன்னாரு, டாபிக் சம்பந்தம் இல்லாம சொல்லிட்டாரு. காஷ்மீர் விஷயத்தை பற்றி சகோதரர் அறவே படிக்கல, பேப்பர்களை படிச்சிருக்காரு தவிர காஷ்மீருடைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சிருந்தா இந்த கேள்விக்கு இடம் கிடையாது. காஷ்மீர்ல அங்க உள்ள மக்கள் போராடுறாங்கிற அளவுக்கு தெரியும் வாஸ்தவம் தான். அங்க நடக்கிற மனித உரிமை மீறல் அதெல்லாம் மனித உரிமை கமிஷன் ரொம்ப கண்டிக்குது. கற்பழிக்கப்படுற எண்ணிக்கை, பிடிச்சி அப்பாவை எல்லாம் முடிச்சு சுட்டுப்பட்டு தீவிரவாதின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் விட்டுருவோம். காஷ்மீர் விவகாரம் வந்து என்ன அடிப்படை, என்னது, எப்படி அந்த காஷ்மீர் இங்கேயா அங்கேயாங்கிற விவகாரம் வந்துச்சு, இதை நான் சொல்ல வேணாம்.
ஜூனியர் விகடன்ல இருந்து இன்னொரு பேப்பர் நடத்தினாங்க. என்ன பேப்பர் மாதிரி? போஸ்ட், ஜூனியர் போஸ்ட் ஒரு பத்திரிகை முன்னா நடத்திட்டு இருந்தாங்க. இந்த ஏ போர்ல டபுள் சைஸ்ல ஒரு பத்திரிகை. அதுல வந்து இந்த காஷ்மீர் விவகாரம் ஜவஹர் சொல்லி, நான் வேற எங்கிருந்து உங்களுக்கு எடுத்து சொல்லல, நான் வேற புக்கில் இருந்தாலும் சொல்லலாம், கிட்டத்தில் உள்ள சொன்னா உங்களுக்கு நல்லா யாபத்தில் இருக்கும். அவர் காஷ்மீர் பிரச்சனை என்ன அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? இந்த விவகாரம் நானா போய் நானா கூட சொல்லிடலாம், நானா சொன்னா நான் அப்படி சொல்ல நினைக்க கூடாதுல்ல. அதுக்காகத்தான் மற்றவங்க சொல்றதுல இருந்து நான் எடுத்து காட்ட வேண்டியிருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. காஷ்மீர் பிரச்சனை என்ன எழுதுறாரு? அதாவது இந்தியாவில் முஸ்லீம்கள் நிலைன்னு ஒரு புத்தகம் கூட போட்டிருக்கோம். அந்த புத்தகத்தில் கூட நீங்க அந்த காஷ்மீர் ஒப்பந்தம் என்னங்கிறத குறிப்பிட்டிருக்கோம். இந்தியா சுதந்திரம் அடையும் போது இந்தியா இங்க வந்துருச்சு, பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டான். காஷ்மீர் வந்து இந்தியாவிலையும் சேரல அங்கேயும் சேரல, நல்லா விளங்கிக்கணும். அவன் சுதந்திரம் கொடுக்கல, என்ன அக்ரிமெண்ட் போடப்படுது தெரியுமா? காஷ்மீர் மக்கள் விரும்புற வரைக்கும், விரும்பினால் அவங்களே தனியாக இருந்து கொள்ளலாம், விரும்பினால் அவர்கள் அங்கே சேர்ந்து கொள்ளலாம், விரும்பினால் இங்கே சேர்ந்து கொள்ளலாம் சொல்லித்தான் அந்த காஷ்மீரை வந்து விட்டு வைக்கிறாங்க. நல்லா விளங்கிக்கணும், சுதந்திரம் அடையும் போது வரலாறு நீங்க முரட்டி பார்க்கணும். அப்ப பாகிஸ்தான்காரனுக்கும் அதுல ஒரு கண்ணு, இந்தியாவுக்கும் செழிப்பானது ஒரு கண்ணு. அவன் என்ன நினைக்கிறான்? அந்த காஷ்மீர் மக்களுக்கு எதிராக தட்டி பறிக்க அவன் நினைக்கிறான். இந்தியா என்ன நினைக்கிறதுன்னா அதே மாதிரி தட்டி பறிக்க நினைக்கிறேன். ரெண்டு பேரும் தப்பு பண்றாங்க. அதுல காஷ்மீர் மக்களை வந்து தனி அரசாங்கமா இருக்குது, தனி நாடு இந்தியாவில் சேராம தான் இருக்குது. அப்ப ஒரு இந்த கரண்சிங் தகப்பனார் பேரு, அவர் யாருமா காஷ்மீர் அப்போதைக்கு பிரதமராக இருந்தவர், கரண்சிங் தகப்பனார் அவர் பேரு ஹரிசிங், ராஜா ஹரிசிங் தான் அப்போதைக்கு பிரதமராக இருக்காரு. தனி நாடு அதனால வளைக்கணும். அதாவது அந்த மக்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் வச்சுக்கலாம். முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் சிறுபான்மையா இருக்கக்கூடிய ஹரிசிங் ராஜாவா இருக்காரு. அப்படி பரந்த மனம்பான்பு உள்ள மக்கள் அவங்க. அன்றைக்கு உள்ள சூழ்நிலையில 90% முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதிக்கு ராஜா யாருன்னு சொன்னா ஹரிசிங் ராஜாவுடைய ஆட்சி தான் அங்க நடந்துகிட்டு இருக்குது. அப்ப பாகிஸ்தான் ஊடுருவது இவனு ஊடுருவா இந்தியாட்ட வந்து உதவி கேட்டு வர்றாரு ஹரிசிங், நீங்க தான் எப்படியாவது காப்பாற்றணும். அப்ப ஒரு அக்ரிமெண்ட் போட்டுதான் அந்த ஐநாவுக்கு முன்னாடி ஒரு அரசியல் ஒப்பந்தம் செய்யப்படுது. என்ன ஒப்பந்தம் தெரியுமா? அதாவது காஷ்மீர் மக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்துவது, இந்தியாவும் கையெழுத்துனால வளைக்கணும். அவர்கள் தனித்து இயங்க விரும்பினால் தனித்து இயங்க விட்டு விடுவது, பாகிஸ்தானில் சேர விரும்பினால் அதுல சேர்ந்து விடுவது, இந்தியாவில் சேர விரும்பினால் சேர்ந்து கொள்வதுன்னு பாகிஸ்தான், காஷ்மீர், இந்தியா, ஐநா சபை கையெழுத்து ஒப்பந்தம் ஆகியிருக்குது. இதை செஞ்சிருந்தா விவகாரமே இல்லை. இதை செஞ்சு இருந்தா என்னத்துக்கு விவகாரம்? கோடிக்கணக்கான ரூபாய் அன்னைக்கே செஞ்சிருந்தா இந்தியாவில் சேர்ந்துருப்பாங்க. பாகிஸ்தானுக்கு எதிராக தான் வந்து இங்க உதவியே கேட்டான். பாகிஸ்தான் ஆதரவு மனப்பான்மை அன்னைக்கு அவனுக்கு இல்ல. அப்ப அக்ரிமெண்ட் வந்து எல்லாரும் இருந்தான், பாகிஸ்தானுமே அபகரிக்க பாக்கிறான், இவனும் அப்படித்தான் நினைக்கிறான். அப்ப இது நானா சொல்லல, கவர்மெண்ட் ஐநாவுக்கு முன்னாடி செய்த அக்ரிமெண்ட் என்னன்னு தெரியாம இருக்கும் போது ஒப்பந்தத்தை மீறும் போது கிளர்ச்சி வருமா? யாரும் இருந்தாலும் இப்ப அவன் பக்கம் ஒரு காஷ்மீர் இருக்க, அவனுக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக விளைஞ்சிருக்க, அதை விளைஞ்சிருங்க. காஷ்மீர் மக்களுக்கு எல்லாம் ஒரே உணர்வு தான், தனிச்சிருக்கணும்னு நினைக்கிறான். இந்தியாவில் சேரும் நினைச்சு சேர்ந்து போறான். என் ஓட்டெடுப்பு ஒப்பந்த பிரகாரம் செஞ்சுட்டா எதுக்கு உள்ள கோடிக்கணக்கான ரூபாய் சலுகை? அதுக்கு தான் நிறைய சலுகைலாம் அறிவிச்சாங்க. அவன் இங்கே சேரணுங்கிறது ஆசை காட்டுறதுக்காகத்தான் காஷ்மீர்ல உள்ளவன் வந்து இந்தியா பூரா சொத்து வாங்கலாம். இந்தியாவில் உள்ள யாரும் காஷ்மீர்ல சொத்து வாங்க முடியாது. காஷ்மீர்ல உள்ளவனுக்கு வந்து பிரதமர் தான் சொல்லணும். சட்டப்படிங்க, முன்னாடி எல்லாம் காஷ்மீர் ஒரு மாநிலமா இருந்தா கூட இப்படி எல்லாம் நிறைய சலுகை கொடுத்தாங்க காஷ்மீர் மக்களுக்கு. அவங்க இங்கிட்டு இந்த பக்கம் மனசு சாயணுங்கிறதுக்காக வேண்டி அப்ப அந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்தாத வரலாறு நம்ம மறந்துவிட்டு என்ன நடந்துச்சுன்னு வரலாம. இதை வந்து நம்ம பேசக்கூடாது. நீங்க காஷ்மீர்ல ஐநாவுக்கு முன்னாடி ஒப்பந்தம் என்னங்கிறத இந்தியாவில் முஸ்லீம்கள் நல்ல புத்தகம் வருது, நீங்க தொடர்பு போனா நான் ஃப்ரீயா உங்களுக்கு தர்றேன். அந்த ஒப்பந்தத்தை அப்படியே மொழிபெயர்த்து போட்டுருக்கோம். ஐநாவுக்கு முன்னாடி நடந்த அரசியல் அரசு ரெக்கார்டு இது, ஒளிமறைவானது இல்ல. இது நமக்கு தேவையில்லாத விஷயம். இவங்களை பத்தி இருந்தாங்க இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, ஆப்கானிஸ்தான் காரணம், ஈரான் காரணம், பாகிஸ்தான் காரணம் இஸ்லாத்துக்கு அத்தாரிட்டி கிடையாதுங்க. அவன் இஸ்லாத்தை பேணி இருந்தா நீங்க விவகாரமே கிடையாதுங்க. இஸ்லாம்ங்கிறது குரான், அதை நல்லா விளங்கிக்கணும். இஸ்லாம்ங்கிறது நபிகள் நாயகம் சொன்னது. அதை எல்லாத்தையும் மீறி நடக்கிற மாதிரி முஸ்லீம்களை மீறி நடக்கலாம். சித்தாந்தத்தை பத்தி மட்டும் தான் நம்ம என்ன செய்யறோம், ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை விளங்கிக்கிறோன்னு. மனித உரிமை விஷயத்தை அவ்வளவுதான். மனித உரிமை வந்து குற்றங்களுக்கு கடும் தண்டனை கொடுத்தால்தான் குற்றம் குறையும். உலகத்திலே குற்றம் குறைவா இருக்கக்கூடிய அதான் டாபிக் சவுதி அரேபியாதான். அவன் முழு இஸ்லாத்தை கடைபிடிக்கல. இந்த குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுல இஸ்லாத்தை கடைபிடிக்கலாம். மற்ற எல்லாத்திலும் இஸ்லாத்தை கடைபிடிக்கல. தங்க கார்ல போறான், அது இஸ்லாத்து உடன்பாடு இல்ல. அரசியல் இல்ல, அந்த டாபிக் கேட்டதுனால
இல்ல அந்த சந்தேகம் வந்தாலும் தீர்த்தம் வைக்கணும். இப்போ உள்ள கேட்ட கேள்வி இருக்க சொல்லிடுவோமா அப்படி? இப்போ